அஸ்ஸலாமு அலைக்கும் ஐஃபோன் டாக்டர் நண்பர் எல்லாருக்கும். முகமது சம்ரான் யூஏலேருந்து. ஸோ அன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சொல்லி காட்ட போகிறேன், அதை ரன்னிங் டோன் எப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிறையா வீடியோ இதை பற்றி போட்டுட்டேன். ஸோ நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ண எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ திருப்பி நான் எடுத்துக்கிறேன். மற்ற வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த வீடியோ கீழே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன், ஆப்பிள் ஐடி ஒன்று கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு சைன்இன் பண்ணுங்கள். இதில் என்ன, இந்த ஆப்பிள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டார் மார்க்கிக்கு தானே, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி இருக்கும். சரி, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சைன் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ஆப்பிள் ஐடி இந்த இருக்கு, MM01777546@gmail. இதை இந்த ஆப்பிள் ஐடியை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். இதோட பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வீடியோ நிறைய இடத்துக்கு போகும், ஸோ எல்லாருக்கும் வந்து இது வேலை செய்யாததால் நான் இப்போ வந்து சொல்கிறேன். இதே தான் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் M123645 வந்து ஐப்ரோ சிம்பிள் எம், இதுதான் பாஸ்வேர்ட். சரியா, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இது வந்ததுக்கு பிறகு நீங்கள் சேஜ் பாரில் போய்ட்டு கேரேஜ் பேண்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சேஜ் பண்ணணும்னு இந்த இருக்குது, இதுதான் இந்த ஐக்கன். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கை மார்க் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக இன்ஸ்டால் ஆகும். சரியா, இன்ஸ்டால் ஆகிறது 1.something GB. இது வந்து பார்ப்போம், இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், 1.27 GB. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். வைஃபை ஸ்பீடாக இருந்தால் மட்டும் இது வந்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே எப்படி நான் ரன்னிங் டோன் செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஐடியூன் கனெக்ட் பண்ணுங்கள். ஐடியூன் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பாட்டு போடணும். ஐடியூனுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் மூலமாக பாட்டு போடணும் ஃபோனுக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரன்னிங் டோன் வந்து செய்யலும். ஸோ ஐடியூன் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களோட லெஃப்டில் இருக்கிற பாட்டை வந்து நீங்கள் போடணும். சரியா, ஸோ அதுக்கு வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஸ்கை மியூசிக்னு சொல்லியிருக்கு, ஸ்கை மியூசிக்னு தான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதில் வந்து இந்த ஃபைல் போய் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபைல்ன்னு இருக்குது, மற்ற வந்து ஆக்டிவ் ஃபோல்டர் லைப்ரரியா, அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து நான் ஃபோல்டராக நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிறீங்க சாங்ஸ் உங்கள் லெஃப்டில் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபோல்டரை. சரியா, நான் இந்த ஃபோல்டர்கள் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்படி பார்த்தா எம்டியாக இருக்கும், நான் இதே காட்ட அனுப்பேன். இதே வந்துட்டு இந்த நம்பர்ஸ் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணால் இந்த உள்ளுக்கு இருக்கி பாட்டு. சரியா, ஸோ நான் நியூ ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணி நான் இப்போ வந்து இதுக்கு போட்டேன். ஸோ இதுக்கு போட்டோன்னு இதில் வந்து 42 songs இருக்கு. ஸோ அந்த 42 songs வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து அப்ளை பண்ணாலும் சரி, டான் கொடுத்தாலும் சரி, ஸோ டவுன் கொடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ ஒவ்வொரு பாட்டாக வந்து இதாகும், உங்கள் ஃபோனுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ சென்ட் ஆனதுக்கு பிறகு மிச்சத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் நேரத்தை நான் கேட்டிங்க, நான் நிறையா வீடியோ போட்டுருந்தேன் இந்த மாதிரி ரன்னிங் டவுன் செய்கிற முறை. ஸோ அது இல்லாமல் பைசா கேட்குது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஸோ அதுக்காக வேண்டித்தான் இப்போ எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாட்டியும் என்னோடய பைசா போட்டு நான் கனெக்ட் பண்ணி இப்போ இந்த ஆப்பிள் ஐடி, அதாவது ஐஃபோனுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன் கொடுத்துக்கிற ஆப்பிள் ஐடி மூலமாக நான் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன், அதாவது $4.5 இதை வந்து நான் பே பண்ணிக்கிறேன். பே பண்ணி இப்போ அவங்களுக்காக வேண்டியது கொடுத்துருக்குறேன். ஸோ யாரும் தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் டோனுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஆப்பில் முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரித்தான். ஓகே ஓகே. ஸோ பாட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே பேத்துருச்சு. ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இனி வந்து ஃபோனில் தான் செய்யறதுக்கு. ஸோ அந்த ஃபோனில் செய்கிற மெத்தட வந்து இந்த வீடியோவுக்கு பிறகு பாருங்கள். சில வச்சு அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வச்சு அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ரன்னிங் டோன். ஸோ அவங்களுக்காக வேண்டித்தான். ஸோ இந்த கரேஜ் பேண்ட் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆடியோ ரெக்கார்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வர இதில் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த இதிலேருந்து அடிக்க ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் அன்டிக் பண்ணுங்கள். சரியா, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மார்க்கில் கிளிக் பண்ணி என்ன செய்யணுந்தா, இதில் வந்து 8 bar இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து 30-35 வைக்கலாம். அதாவது ஆப்பிள் ரன்னிங் டோன் வந்து 30-35
5 இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து நான் தேட்டி வச்சுக்கிறேன். தேட்டி வச்சது பிறகு நீங்கள் வந்து பேக் போங்க. பேக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னெண்டா இந்த அறிக்கை பாருங்கள். இது இந்த மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா, இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த அறிக்கை பாருங்கள், இந்த அறிக்கை இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வரும். சரியா, ஸோ இப்படி வந்தோன்னே இதில் வந்து ஆடியோ ஃபைல் வந்து நான் ஓடிடி நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணது தந்தது. ஸோ இதில் வந்து மியூசிக்னு தான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மியூசிக்னு தான் செலக்ட் பண்ணி சாங்ஸ்னு தான் பயிற்று. இதில் வந்து உங்களுக்கு என்ன சாங்ஸ் தேவையோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி, நான் இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நான் ஒரு சாங்ஸ் உண்டு. ஓகே, இந்த சாங்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து இப்படி இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இன்புட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி, இது வந்து இன்புட் ஆகிட்டு ஸோ இது வந்து லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் 30 seconds கிடைக்கி. சரியா, இதில் வந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சாங்ஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து உங்களுக்கு க்ராப் பண்ணி கொள்ளலாம், அதாவது எடிட் பண்ணி கொள்ளலாம். சரியா, இந்த இதை வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி அது பிறகு பின்னுக்குள்ளே தகுந்த மாதிரி எடிட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி எடிட் பண்ணி முடிஞ்சது பிறகு உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஓகே சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இந்த இருக்கு இதில் வந்து இந்த கோர்னரில் இருக்கிற இந்த அம்புக்குறி இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த மை சாங்ஸ்னதை நீங்கள் சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தது பிறகு இதில் வந்து செலக்ட்னதை செலக்ட் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னத்தை செலக்ட் சாங் செஞ்சீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அம்புக்குறி இருக்குது எரர் இருக்குல்ல இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ரின்னிங் டோன். சரியா, இந்த ரின்னிங் டோன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வரும் கண்டினியூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேர் கொடுக்கலாம். சரியா, அந்த உங்களுக்கு என்ன ரின்னிங் டோன் தேவை அந்த இதை கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி ஸோ நான் ஜஸ்ட் 3 கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இந்த ஆக்கி ஏ ரின்னிங் டோன். சரியா, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிரெக்டாக இதில் இதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து டிரெக்டாக டெக்ஸ்ட் மெசேஜ் டோனுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரிங் டோன் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். அதுக்கு பிறகு இதை வந்து பேக் போங்க. பேக் போனது பிறகு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய்த்து இதில் சவுண்ட் போங்க. சவுண்ட்லேருந்து இந்த ரின்னிங் டோன். சரி, அதாவது அந்த ரின்னிங் டோன்ற இடத்துல வச்சு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே இதுக்கு வரும், மெசேஜ் டோனுக்கு வரும். அப்படி இல்லாட்டி இதில் வந்து வராது. சரியா, இதில் வந்து ரின்னிங் டோன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் இந்த பாருங்க, நான் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணது, நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். சரியா, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்கி ரன்னிங் டோன் வந்து கிரியேட் ஆகிட்டு இதை வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் டோனாக வைக்கலாம். அது மட்டும் இல்லை, மற்ற வந்து ஒவ்வொரு கான்டெக்ஸுக்கும் வந்து உங்களோட இதில் வந்து உங்களோட கான்டெக்ஸுக்கு வந்து பர்சனல் டோன் ஒன்று நான் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து அப்துல் ரஹ்மான் அதை நான் செலக்ட் பண்ணி அதை கீழே போகிறேன். கீழே போனோன்னு இதில் வந்து எடிட்னது இருக்குல்ல, எடிட்னதை கொடுத்தோன்னு அதில் வந்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அவருக்கு இந்த கான்டெக்ஸ்ட் குறித்த வேண்டாம், உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் பர்த்டே டேட் அதே மாதிரி வேறு பேர் இல்லாட்டி ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அது இல்லாமல் ரின்னிங் டோன் இதாக்கி டெக்ஸ்ட் டோன் வைப்ரேஷன் ரின்னிங் டோன் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து செட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ அதையும் பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வேண்டிய டோன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தனித்தனியாக போட்டு வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கும் நம் இது கிளியராக விளங்கும்னு நம்புகிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது தவறுகள் இருந்தால். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.